ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக பாதுகாப்பு துறை தான். ஸோ இது நம்ம எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டண்ட்டு தான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரும் வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் உங்களோட ப்ரைமரியான நேம் பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டண்ட்டு தான் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ நம்ம ஆஃபீஸையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், அது போக வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நான் இதுக்கு நான் தயாராக இருக்கேன். இதுக்கு என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது போக வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு பற்றும் முதுநிலை சான்றிதழ் பெற்று இருக்க வேண்டும். ஸோ இதையே நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ண தெரியணும். ஸோ நமக்கு வந்து கணினியே தெரியாதுப்பா, நம்ம இருந்தாலும் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கள வந்து அங்கே போய் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து டைப்பிங்கும் தெரியும், அது போக வந்து நான் அசிஸ்டண்ட்டும் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ டைரெக்டாக நேர்முக தேர்வு தான் இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர்லேயே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, கோயம்புத்தூரில் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸோட கேட்டு இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்படலாம் வேணாம், நான் கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த அட்ரஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டைரக்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் பத்தி பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், ஸோ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இதுல வந்து சாரி ஒர்க் பண்ண போறோம்ல இல்லை, அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணாலே ஜாபை கெட் பண்ணிடலாம். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம என்ன போஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து நீங்க அசிஸ்டன்ட் கம் டேட்டா ஆப்ரேட்டர் நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ போட்டோகிராஃப் ஆஃப் கேப்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா, இங்கே வந்து உங்களோட போட்டோ பின்னாடி கையெழுத்து போட்டு உங்களோட ஃபோட்டோ நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் உங்கள் நேம் கொடுக்கணும், ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் ஏஜ் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசு வர அப்ளை பண்ணுறான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் அட்ரஸ் ஃபார் இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் சென்னையில் இருக்கேன் பட் ஆனால் நான் கோயம்புத்தூரில் தான் அப்ளை பண்ணுறேன், அதனால் நான் கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னா, அங்கேருந்து ஏதாவது வந்து போஸ்டல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர் வந்து அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மை மிஸ் பண்ணிடாதீங்க. 7வது காலம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர் உங்களோட ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெசேஜ் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து வரும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இவங்க வந்து மினிமமான தகுதி பார்த்தோம் அப்படின்னா 10வது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது போக இதே மாதிரி ஒவ்வொரு தான் நம்ம ஃபில் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த அட்ரஸை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கீங்க, அது போக இந்த ஃபார்முமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், அது போக நம்ம டெலகிராம் சேனலுமே இருக்குது, அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.